ஓகே, இப்போ முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஏரியா ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இந்த இடத்துல ரைட் சைடில் கை வச்சிங்கன்னா இந்த நாபை நீங்கள் ஒரு விரலில் தூக்குங்க, லைட்டாக அப்படியே மேலே தூக்குங்க. முட்டை இப்படி தான் இருக்கும். சிலர் பண்ணுற தப்பு என்னென்னா, முட்டை எடுத்துக்குவாங்க, அதை பாருங்கள் இப்படி திருப்புவாங்க, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ஒன்று ரெண்டுன்னு, அதெல்லாம் தேவையே இல்லை. முட்டை மேலே கை வச்சுக்கோங்க, இப்படி திருப்புங்க, இவ்வளோ இவ்வளோ தான் முட்டை திருப்புறது. இது இப்போ அந்த மாதிரி குஞ்சு பொறிச்சிக்கிட்டு உள்ளே வந்து விளையாடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, இந்த கிளாஸ் வழியாக பார்க்கும்போது. இதை நீங்கள் வெளியிலேருந்தே பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த செட்டப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் டு 18 டேஸ், 18 நாட்கள் வரைக்கும் இந்த செட்டப்பில் இருக்கணும் உங்களுக்கு. 18 நாள் முடிஞ்சிட்டு அந்த 19வது நாள் ஸ்டார்ட் எப்போ ஆகுதோ அப்போ இந்த ரன்னரை நீங்கள் வெளியே எடுக்கணும். அந்த ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ முட்டையை நம்ம அடிக்கிட்டோம். முட்டையை அடிக்கின பின்னாடி என்ன பண்ணுங்கள், இந்த ஜக்கை இப்படி போட்டுக்கோங்க, இதில் மாட்டிக்கோங்க, தண்ணி எடுத்து பொறுமையாக ஊற்றுங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி இது தண்ணி ஊற்றுறது. ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க தண்ணியோட லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஒரு நாளைக்கும் என்ன பண்ண, ஒரு ஒரு இன்ச்சு தண்ணி குறையாம தண்ணி ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா எத்தனை நாள் யூஸ் ஆகுது கரண்ட் போயிடுச்சு? இதுதான் வந்து எங்களோட ப்ளஸ்ஸு. கரண்ட் போயிடுச்சுன்னா டே ஷடவுன் வருதுன்னு அப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு 8 ஹவர்ஸ் டே ஷடவுன்னா அந்த 8 ஹவர்ஸ் மேக்ஸிமம் கரண்ட்டை இதில் சக் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா உள்ளே தெர்மாக்கோல் ஓட்டுறோம். இதுக்கு மேலே ஒரு மார்க்கெட்டிங்கில் இருந்தேன், சாம்சங் மார்க்கெட்டிங்கில் இருந்தேன், ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வேறு ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தீங்க, அதுலேருந்து வந்து இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போது உண்மையாக சொல்லணும்னா மனசுக்கு ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியான தருணம் அந்த மாதிரி சொல்லலாம். ட்ரிபிள்ஏ இங்க் பட்டர் சொல்லிட்டு அரைக்கோணத்தில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆட்டோமேட்டிக் மேனுவல் இந்த மாதிரியான மிஷின்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 5 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். நானும் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்ல மாட்டேன், நானும் யூடியூப்ல பார்த்துட்டு ஒரு இங்க் பட்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நானும் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணி ஜஸ்ட் ஒரு மேனுவலாக ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு பார்த்தோம். ஸோ ஓகே, அது சக்ஸஸ் ஆச்சு. அதே அதில் பிளேவுட்ல பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளேவுட்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார். என்னோட பேர் ஆமோஸ். நாங்கள் ட்ரிபிள்ஏ இங்க் பட்டர் சொல்லிட்டு அரைக்கோணத்தில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆட்டோமேட்டிக் மேனுவல் இந்த மாதிரியான மிஷின்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 5 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ஒரு மார்க்கெட்டிங்கில் இருந்தேன், சாம்சங் மார்க்கெட்டிங்கில் இருந்தேன், ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி இதில் உங்களுக்கு ஆர்வம் வந்தது? எப்படின்னா, ஜென்ரலாகவே கோழி வளர்க்கணுன்றது எங்களோட சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அப்பா கோழி வளர்க்கணுன்ற ஒரு இதில் இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இந்த கோழி முட்டை போட்டு அது குஞ்சு பொறிக்கும் போது சில இஷ்யூஸ்லாம் இருக்கும், அது அடப்படுக்காது அந்த மாதிரி. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்ட்டு நானும் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்ல மாட்டேன், நானும் யூடியூப்பில் பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு இங்க் பட்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நானாக ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணி ஜஸ்ட் ஒரு மேனுவலாக ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு பார்த்தோம். ஸோ ஓகே, அது சக்ஸஸ் ஆச்சு. சரி, அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், நமக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம சிலருக்கு கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு சில கஸ்டமர்ஸ் கொடுத்து பார்த்தேன் மேனுவல் பாக்ஸு. ஸோ அதுவுமே வந்து நல்லா சக்ஸஸாக போயிட்டு இருந்தது. அதோட கூட சரி, நம்ம ஏன் ஆட்டோமேட்டிக் அடுத்த லெவல் நம்ம போகலாம் அப்படின்றத நான் யோசனை பண்ணேன். சரி, அதையுமே ட்ரை பண்ணேன். சேம் யூடியூப்பில் தான் பார்த்தேன், இந்த ஆட்டோமேட்டிக் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டேன். சரி, நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக போகும், வித்தியாசம்லாம் கிடையாது, இதெல்லாம் ரெகுலராக போகுதான். அதே அதை பிளேவுட்டில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளேவுட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நமக்கு அந்த பிளேவுட்டில் சக்ஸஸாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணலை, அதாவது மினிமம் பாக்ஸ்லேருந்து ஒரு சில நம்பர்ஸ் வரைக்கும் பிளேவுட்டில் யாரும் பண்ணல. ஏன்னா அவங்க சொல்கிற ரீசன் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட் வைஸ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து காஸ்ட் வைஸ் பெருசாக பார்க்கல, கஸ்டமருக்கு நல்ல ஒரு தரமான ஒரு பொருளை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கோம். என்னென்ன டைப் கொடுத்துருக்கீங்க நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? அதான் ஆட்டோமேட்டிக் மேனுவல் ரெண்டு செட்டவல் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டிக் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கொடுப்போம், மேனுவல் கொடுத்தாலும் கேட்டாலும் மேனுவல் நாங்கள் கொடுப்போம். ரெண்டு டைப்பில் இருக்குது. பாக்ஸஸ் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆட்டோமேட்டிக்னும் போது தெர்மாகோல்லையும் ஆட்டோமேட்டிக் கொடுப்போம், பிளேவுட்லையும் ஆட்டோமேட்டிக் கொடுப்போம். முன்னாடி பிளாஸ்டிக் பிவிசி பாக்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம், அது ஒரு சிலர் பண்ணுறாங்க. சரி, அவங்கள நம்ம டிசப் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களோட செல்லிங்கில் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அதனால சரி, நம்ம தனியாக வந்துட்டோம், நம்ம வந்து பிளேவுட்ல தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டோம். வேற ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தீங்க, அதுல வந்து இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போது உண்மையாக சொல்லணும்னா மனசுக்கு ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியான தருணம் அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா இது நம்மளுடைய பிஸ்னஸ்ஸு. நிறைய கஸ்டமர்ஸ்க்கு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, கேட்கும்போது சில கஸ்டமர்ஸ் கோபமாக பேசுவாங்க, சில கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க. நிறைய அனுபவங்கள் எனக்கு இதுக்குள்ளே வந்ததுக்கு பிற்பாடு. ஐ ஃபீல் பெட்டர்.
ஆமாம், நம்மளே தனியாக ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. என்னென்ன சைஸ் இருக்குது உங்ககிட்ட இன்குபேட்டர்? சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர்மோகோலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சைஸ், கம்பெனியில் என்ன சைஸ் போட்டு கொடுக்குறாங்களோ அதுதான். அது ஒரு 1.5 to 1.75 ஒரு சைஸ் வரும். அடுத்து வந்து உங்களுக்கு 1.75 to 2.5 ஒரு சைஸ் வரும். இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸ். இது ரெண்டு பாக்ஸும் தெர்மோகோல் நம்ம பண்ணுறது. பிளேவுட் வந்து கஸ்டமைஸ், நான் என்ன சைஸ் போடுறனோ அதுதான். ஸோ அதில் நாங்கள் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 to 2 மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். இது உங்களுக்கு பார்க்கும்போது 1.5 to 2? ஆமாம், இது சாரி 1.5 to 1. இது வந்து உங்களுக்கு 1.5. இந்த சைடு வந்து உங்களுக்கு 1 inch. பாக்ஸோட ஹைட் வந்து 13 inches வரை வரும். இது வந்து மொத்தம் 30 முட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் பாக்ஸ் தான். இதையே நாங்கள் மேனுவல் பண்ணுவோம். ஸோ இதுக்கு அடுத்த சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 to 2 இந்த சைஸ். இது வந்து உங்களுக்கு 56 இருக்குது, 70 இருக்குது. இது அடுத்த சைஸ் போகும்போது உங்களுக்கு ஒரு 30 inches to 18 inches மாதிரி வரும். ஸோ ஒரு ஒரு நம்பருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டி கொடுப்போம் நாங்கள். தெர்மோகோல் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மரம் இது யூஸ் பண்ணுறது என்ன வித்தியாசம்? எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா தெர்மோகோலில் இருக்கிற அதே ஃபீச்சர்ஸ் இதில் கொடுப்போம். ஏன்னா நாங்கள் பண்ணுற எல்லா பாக்ஸுலையுமே தெர்மோகோல் ஒட்டாமல் கொடுக்கவே மாட்டோம். ஸோ இந்த பாக்ஸில் எந்த மாதிரியான ஹேச்சிங் நீங்கள் எடுக்க முடியுமோ அதே மாதிரியான ஹேச்சிங்கை இந்த பாக்ஸில் உங்களால் எடுக்க முடியும். அதுக்கு நாங்கள் 100% அஷூர் கொடுப்போம். அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு தெரியும் வரும் எப்படி இருக்கும் பாக்ஸ் உள்ளன்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலாக தாய்க்கோழி எடுத்து முட்டை குஞ்சு பொறுத்துக்கும் இன்குபேட்டர் வச்சு பொறுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம்னா பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் சில ரப்பத்துலேருந்தே பழகிட்டாங்க, தாய் கோழியில் வச்சு பொறிக்கிற கோழி குஞ்சுங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், இது ஆரோக்கியமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு. அது உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். எதனால் அது ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா, தாய் கோழியோட கூட அது வளரும்போது கொஞ்சம் பயம் இல்லாமல் அதுக்கு வந்து ஃபியர் இருக்காது. அது தாய் கோழி கூட ஓடும், அது ஏதாச்சும் அட்டாக் பண்ண வந்ததுன்னா அதோட விங்ஸ்குள்ளே போய் மறைஞ்சிக்கும், எப்படி தப்பிக்கலான்ற சில நுணுக்கங்கள்லாம் அது தெரியும். ரெண்டாவது அது போய் அந்த அந்த குப்பைகளில் அந்த சாணத்தெல்லாம் தேய்க்கும் போதுலேருந்து வர அந்த புழுக்களெல்லாம் சாப்பிடும். ஸோ நமக்கு டிஃபால்ட்டாகவே அந்த புழுக்களை சாப்பிடும்போது அதனோட ஆரோக்கியம் வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதோடய ஸ்ட்ரென்த்து. மற்றபடி இங்குபட்டில் வச்சு பொறிக்கிற கோழி குஞ்சுங்களை வந்து ஈவன் நான் தாய் கோழியில் கூட சேர்த்தும் விடுவேன். இல்லை நிறைய கோழி குஞ்சுகள் இருக்கும்போது நான் தனியாக ப்ரூடிங்லாம் போட்டு வளர்ப்பேன். அது 1 month அப்புறமா தான் அதை வெளியே விட ஆரம்பிப்போம். அது கொஞ்சம் பயத்தோடு தான் உள்ளே வந்து வெளியே வரும். அது பயம் போகிறதுக்கு இன்னொரு 1 month எடுத்துக்கும். மற்றபடி ஒரு அடல்ட் ஒரு ஸ்டேஜ் வரும்போது பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இருக்காது. அது அடைப்படுக்கும், இதுவும் அடைப்படுக்கும், அவ்வளோதான். பெரிய வித்தியாசம் எதுவுமே இருக்காது. இதில் வெயில் காலத்தில் எப்படி யூஸ் பண்ணுவோம், மழை காலத்தில் எப்படி யூஸ் பண்ணுவோம்? வெயில் காலத்தில் பெரிய வித்தியாசம்லாம் வெயில் காலத்தில் மழை காலத்தில்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்குபேட்டர் இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல். வெயில் காலம் வந்தாலும் சரி மழை காலம் ஒரே மாதிரி தான் யூஸ் ஆகும். டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கரண்ட் கன்சப்ஷனில் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஹீட்டிங் டெம்பரேச்சரில் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சம்மர் டைமில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட்டு வந்து ரூம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு இந்த உள்ளே இருக்கிற லைட் ஆன் ஆகவே ஆகாது. ஏன்னா அது தேவையான வெப்பம் வந்து டிஃபால்ட்டில் வெளிலேருந்து அது எடுத்துக்குது, அப்போ ஆன் ஆகாது. மழை காலங்களில் வெளியில் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும், உள்பக்கத்தில் அதுக்கு ஹீட்டு தேவைப்படும். அப்போ இது அதிகமாக உங்களுக்கு ஆன் பண்ணி ஆன் பண்ணி காட்டிகிட்ருக்கும். ஸோ அவ்வளோதான், பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. ஏன்னா இது ஒரு மிஷின், அதனால் வந்து பெரிய வித்தியாசத்தை நான் சொல்கிற மாதிரி இருக்காது. இப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா எத்தனை நாள் யூஸ் ஆகுது? இதுதான் வந்து எங்களோட ப்ளஸ்ஸு. கரண்ட் போயிடுச்சுன்னா டே ஷட் டவுன் வருதுன்னு அப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு 8 hours டே ஷட் டவுன்னா அந்த 8 hours மேக்ஸிமம் கரண்ட்டை இதில் சக் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா உள்ளே தெர்மாக்கோல் ஓட்டுறோம். ஸோ நாங்கள் எங்களோட இன்னைக்கு பாசிட்டிவாக நல்ல ஃபாஸ்ட் செல்லிங் போயிட்டுருக்கு எங்களோட மிஷின் அப்படின்னா அது காரணமே வந்து நாங்கள் பாக்ஸ்குள்ளே போட்டுட்ருக்க அந்த தெர்மாக்கோல் தான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நல்ல எல்லாமே ஹீட்டிங்கில் உங்களுக்கு கரண்ட் கன்சப்ஷன் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நாள் டே ஷட் டவுன் ஆனாலும் பரவாயில்ல, கரண்டில் இழுத்து பிடிச்சிக்கோ உங்களுக்கு அந்த ஹீட்டை. இப்போ நிறைய பேர் இன்குபேட் பண்ணுறாங்க, மற்றவங்க பண்ணுறது நீங்கள் பண்ணுறது என்ன வித்தியாசம்? மற்றவங்க பண்ணுறது அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அது சொல்ல தெரியல. அவங்களும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுறோம். நம்ம பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், தெர்மோகோல் தான் சொல்லுவேன். ஈவன் இந்த ஒரு பாக்ஸில் நீங்கள் கீழே போட்டு ஏறினாலும் ஒன்றும் ஆகாது. அந்தளவுக்கு குவாலிட்டியான பிளேவுட்ஸ் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தெர்மோகோல் தான் 100% ப்ளஸ் அண்ட் ப்ளஸ்ன்னு சொல்லணும்னா அது மட்டும்தான் எங்களுக்கு. வேறு யாராலும் வந்து இந்த தெர்மோகோல் கூட காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. இப்போது வேறு ஒருத்தவங்க செய்கிறாங்க தெர்மோகோல் ஒட்டி பண்ணுறாங்கன்னா, ஸோ இதே அளவுக்கு அவங்களுக்கு இருக்கும். அதாவது எப்படின்னா பாக்ஸுக்கு அதாவது முட்டைக்கு தேவையான ஒரு விதமான வெப்பம் அதுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம தெர்மோகோல் பாக்ஸில் கொடுக்கறதுனால ஷீட் ஒட்டி கொடுக்கறதுனால டைரெக்டாக முட்டை மேலே பட்டுட்டு அது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு கரண்ட் ஆஃப் இது கட் ஆஃப் பண்ணுற டைமை சரியான முறையில் கொண்டு போகும். அதே நீங்கள் வேறு பிளாஸ்டிக் பாக்ஸோ இல்லை பிளேவுட் பாக்ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸை பொறுத்தவரையும் கரண்ட் வந்து உள்ளேருந்து வெளியே
அது கொஞ்சம் லீக் ஆகிறதான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் நிறைய லீக் ஆகும். பாக்ஸை தொட்டு பார்க்கும்போது ஒரு மைல்டான ஒரு ஒரு சூடு தெரியும். இப்போ நம்ம பாக்ஸில் கூட இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மேலே கை வச்சிங்க அப்படின்னா ஒரு இதுவான சூடு தெரியும் ஆன் பண்ணும்போது. பிகாஸ் என்னன்னா அதுல இந்த ஹீட்டு கொஞ்சம் வெளியே வரும். அப்போ என்னன்னா கரண்ட்டோட கட் ஆஃப் பண்ணுற அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும் தெர்மாகோல் இல்லைன்னா. ஸோ தெர்மாகோல் இருக்கிறதுனால உங்களுக்கு கரண்ட்டு வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிற டைமிங் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். கரண்ட் பில் ரொம்பவே கம்மியாக வரும் உங்களுக்கு. சரி, இப்போ நார்மலாக இதில் முட்டை வச்சு பொறிக்கும் போது முட்டைக்கு தான் சேதாரம் ஆகுங்களா? நான் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நாங்களும் வீடியோஸ் கஸ்டமர்ஸ்க்கு அனுப்புவோம், முட்டை இப்படி திருப்பணும் அப்படி திருப்பணும் சொல்லிட்டு வீடியோஸ் போட்டு அனுப்புவோம். அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா முட்டை அடிச்சு அப்படி தான் தள்ளுவேன் நான். அப்படி தள்ள முட்டை ஒன்னோட ஒன்று இடிக்கும். அது சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க முட்டை கையில் தொட்டால் பொறிக்காது, டச் பண்ண விடான்னு சொல்லிட்டு. என்னென்னா நம்ம கையில் பட்டு உடச்சிட்டு போகிறோம், சின்ன பிள்ளைங்களுக்கு அதை எப்படி விற்கணும்னு சொல்லிட்டு தெரியும். அப்போது வந்து பெரியவங்க சொல்லி பழகிட்டாங்க கையில் தொடுறது நல்லது தான். ஏன்னா முட்டைக்கு இவ்வளோ தேவையான ஈரப்பதத்தை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறோம். நம்ம பாடியில் ஒரு விதமான டெம்பரேச்சர் இருக்கும், அந்த டெம்பரேச்சர் முட்டை மேலே படும்போது அது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி முட்டை நம்ம தள்ளும் போது எந்த டேமேஜும் இருக்காது, அது உங்களோட ஓன் ரிஸ்க். நீங்கள் முட்டை திருப்பி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அப்படி போய் இடிச்சனா மொத்தம் உடையதான் செய்யும். நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முட்டையை ஹேண்டில் பண்ணோம், ஒரு பிளாஸ்டிக் பொருள் பிளாஸ்டிக் ஹேண்டில் அப்படி பண்ணும்போது உடையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. இப்போ இந்த பெட் இந்த இங்குபெட்டர் வாங்கிட்டோம், அதை எப்படி பராமரிக்கிறது? இங்குபெட்டர் வாங்கினா ஒரு ஒரு ஹேச்சிங்கும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 18 டேஸ் வரைக்கும் அந்த ரன்னர் உள்ளே வச்சுருக்கணும். அந்த ரன்னருக்கு அப்புறமா நம்ம எடுத்துட்டு முட்டை வச்சு நம்ம ஸ்ப்ரிட் பண்ணுவோம். அப்போது நியூஸ் பேப்பர் வச்சுட்டு வைங்கன்னு சொல்லுவேன். அதை எப்படி பராமரிக்கணுன்ற விஷயத்தை அந்த இடத்துல உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா கோழி குஞ்சுங்கள் பொறிச்சிட்டு வெளியே வரும்போது என்னென்னா பிளட் ஸ்டெயின் வர ஆரம்பிக்கும். அந்த தெர்மோகோல் ஷீட் மேலே அப்படியே வச்சா ஒயிட்டாக இருக்கிற ஷீட் வந்து உங்களுக்கு பிளட் ஸ்டெயின் ஆகிட்டு கரகரையாக இருக்கும். அப்போது வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் இந்த பேப்பர்லாம் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஹேச்சிங் எடுத்து போட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு உங்ககிட்ட வாங்கி போய் யூஸ் பண்ண கஸ்டமர் ஃபீட்பேக் எப்படி சார் இருக்கு? கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து மேக்ஸிமம் சொல்கிறது இல்லை எங்களுக்கு. அப்படி சொன்னாங்கன்னா ஓகே, பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் சொல்லுவாங்க. இவன் எங்களுக்கு சொல்லுவாங்க அதை குஞ்சு பொறிக்கல, இப்போ ஒரு 30 முட்டை வச்சேன் அதில் வந்து எனக்கு 20 பொறிச்சது மீதி பொறிக்கல, மிஷின் ஃபால்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்பான். மிஷின் ஃபால்ட்டாக இருந்தால் ஒரு குஞ்சுட்டு பொறிக்காது. அதில் என்னென்னா நம்ம 7th டே இல்லை 5th டே எகு கேண்டிலிங் பண்ணி பார்ப்போம். இப்போ கேண்டிலிங் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில முட்டைகள் கரு வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ஆனால் வந்து ஃபுல் க்ரோத் வரதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதெல்லாம் பார்த்து நம்ம அப்பயே எடுத்துணும், ஃபில்டர் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி எக்கு மிஷினில் வைக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி ஹேச்சிங் பர்சன்டேஜ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ கஸ்டமர் சொல்லி நாங்கள் புரிய வச்சிருவோம். இவன் நம்ம கொடுக்குற மிஷின்ஸ்க்கு எல்லாமே வந்து 3 மாதம் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். கண்ட்ரோலருக்கு அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தாக்கா இதுவரையும் மாற்றியும் கொடுத்துருக்கும் கஸ்டமருக்கு. அது அவங்களுக்கு பெரிய சாட்டிஸ்ஃபைடு அவங்களுக்கு கஸ்டமர்ஸ்லாம். இப்போ இதில் வெறும் நாட்டுக்கோழி மட்டும் மட்டும் வைக்கலாம், எல்லா முட்டைகளும் வைக்கலாம்? எல்லா முட்டையும் வைக்கலாம். நீங்கள் நாட்டுக்கோழி ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முட்டையோட சைஸ் சொன்னீங்கன்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் பாக்ஸை பண்ணி கொடுக்க போகிறேன். அந்த கேப் வரும் இல்லைங்களா, எக் வைக்கிற கேப், அந்த கேப்பை வந்து ஒரு காடை எக்கு சைஸ் சின்னதாக இருக்கும், நாட்டுக்கோழி முட்டுக்கு அதோட பெருசாக இருக்கும், அதுபோல் சண்டை கோழி முட்டை அதோட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், வான் கோழி கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ எந்த முட்டானா வைக்கலாம். அந்த ட்ரேவோட சைஸ் மட்டும் கொஞ்சம் நாங்கள் அலைன்மெண்ட் மாற்றி போடுவோம். ரெண்டாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் என்னென்னா உங்களுக்கு டேஸ் தான். இப்போ நாட்டுக்கோழிக்கு 21 நாள் அப்படின் போது காலைக்கு ஒரு 18 நாள், அந்த மாதிரி சில பல முட்டைகளுக்கு தேவையான டேஸ் மாறும். அந்த டேஸ் மாறது மட்டும் தான் வித்தியாசம் இருக்கும், மற்றபடி டெம்பரேச்சர் எல்லாமே ஒன்று தான். காக்டெயில் குஞ்சு பொறிக்கிற மிஷின் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே குஞ்சு பொறிக்கும் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே டெம்பரேச்சர் தான். இப்போ நீங்கள் இருக்கிற பார்த்தீங்கன்னா அறக்கணும், இப்போ மதுரை தேவைப்படுறது எப்படி கொடுப்பீங்க? எனக்கு இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா லோக்கல் கஸ்டமர்ஸ்லாம் அதிகமாக கிடையாது, எனக்கு லாங் கஸ்டமர்ஸ் தான். நீங்கள் சொன்ன மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸ் எங்களுக்கு போயிருக்கு, எல்லாமே கொரியர் தான். நமக்கு எம்எஸ்எஸ் இருக்குது, ப்ரொஃபஷனல் இருக்குது, எஸ்டி கொரியர் இருக்குது. நாங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணுறது அதிகமாக கொடுக்கறது இந்த கொரியர் தான். எம்எஸ்எஸ் தான் பிளேவுட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்எஸ் தான். ஏன்னா கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் அந்த பிளேவுட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்எஸ் தான் சென்ட் பண்ணுவோம். சப்போஸ் இது வாங்கிட்டோம், சப்போஸ் டேமேஜ் எதுனா அது எப்படி இது பண்ணுறது? டேமேஜ் அப்படின்றப்போ இப்போ நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கொரியர் ஆஃபீஸில் நீங்கள் பாக்ஸை ரிசீவ் பண்ணுறீங்க, பாக்ஸ் ரிசீவ் பண்ணும்போது ஏதோ ஒரு டேமேஜ் இருக்குன்னா எனக்கு அந்த இடத்துல பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு பதில் வேறு பாக்ஸ் நான் கொடுத்துருவேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு இந்த இஷ்யூ அந்த இஷ்யூ சொன்னாக்க அதை ஈவன் என் இடத்துல நீங்கள் இருந்தாலும் அதை நம்ப மாட்டீங்க. ஏன்னா அது நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் டேமேஜ் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் உடஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஆனாலும் ஒரு சில கஸ்டமர் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நான் ஓப்பனாக சொல்ல விரும்பல, சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு நாள் கழிச்சு வேணுட்டே எதனா உடச்சு வந்து கொடுத்தீங்கன்னா அது நம்மளால் ஃபுல்லாக ஏற்றுக்க முடியாது இல்லையா? அதுக்காக அதனால் நீங்கள் ஓப்பனமான இடத்துலேயே பண்ணால் ஆமாம் அங்கேயே இப்போ இது பிளேவுட்டில் பொறுத்தவரைக்கும் ப்ராப்ளம் வராது, டேமேஜ் ஆகாது. இந்த தெர்மோகோல் பாக்ஸில் தான் என்ன ஆகும்னா கொரியர் ஆஃபீஸில் போகும்போது என்ன மேலே போட்டு உடச்சிருவாங்க, அதில் மாற்றிலாம் கொடுத்துருக்கேன். அதை உங்களை நம்ம எதுவும் சொல்லுங்களா அது என்ன பண்ண நம்ம கஸ்டமர், அது நஷ்டமாக இருந்தாலும் ஏற்று தான் ஆகணும். இப்போ நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன்,
ஏன்னா அவங்களுக்கு நஷ்டம் தானே. இப்போ எனக்கு வந்து நூற்றுல ஒரு பாக்ஸ் போகுது, ஆனால் வந்து அந்த கஸ்டமருக்கு ஒரு பாக்ஸ் தான், எனக்கு 100 பாக்ஸ், அந்த கஸ்டமருக்கு 1 பாக்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும். அதனால் வந்து அதை நாங்கள் நஷ்டமாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எங்களோட இது அவ்வளோதான், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். ஆமாம், அதுதான் எங்களுக்கு, அதுதான் முக்கியம். அவங்களோட சாட்டிஸ்ஃபைட் தான் முக்கியம். ஓகே, இது வாங்கிட்டு எப்படி பயன்படுத்த மட்டும் சொல்கிறீங்களா கொஞ்சம்? கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன். ஒரு ஒரு கஸ்டமருக்கும் வந்து நான் இதை எப்படி யூஸ் பண்ணுன்ற விஷயத்த வாங்கின பிற்பாடு நான் சொல்லுவேன். இப்போ வந்து வீடியோட கண்டினியூவில் அப்படியே பார்க்கலாம். ஒரு ஒரு மிஷின் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். நடுவில் டவுட்ஸ் தான் நீங்கள் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் பார்த்துடலாமா? ஓகே, இப்போ முட்டையை நம்ம அடிக்கிட்டோம். முட்டையை அடிக்கின பின்னாடி என்ன பண்ணுங்கள், இந்த ஜக்கை இப்படி போட்டுக்கோங்க, இதில் மாட்டிக்கோங்க, தண்ணி எடுத்து பொறுமையாக ஊற்றுங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி இது தண்ணி ஊற்றுறது. ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, டே பை டே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க தண்ணியோட லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஒரு நாளைக்கும் என்ன பண்ண, ஒரு ஒரு இன்ச்சு தண்ணியை குறையுமா தண்ணி ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க செட்டப் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு, அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த மோட்டர் ரன் ஆகும். ஸோ இப்போது வந்து டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். அப்படியே பாருங்கள், இப்போ இந்த மோட்டர் ரன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ராசஸ், டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 2 hours once வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டும். உங்களுக்கு எதுக்காகனா அந்த வெப்பம் வந்து சரியான விதத்தில் எல்லாத்துலேயுமேலையும் ஸ்ப்ரெட் ஆகணுன்றதுக்காக. இதை நீங்கள் வெளியிலேருந்து பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த செட்டப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் டு 18 days, 18 நாட்கள் வரைக்கும் இந்த செட்டப்பில் இருக்கணும். உங்களுக்கு 18 நாள் முடிஞ்சுட்டு அந்த 19வது நாள் ஸ்டார்ட் எப்போ ஆகுதோ அப்போ இந்த ரன்னரை நீங்கள் வெளியே எடுக்கணும். அந்த ப்ராசஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன், இப்போ உங்களுக்கு 18 டேஸ் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஒன்றும் இல்லை, திருப்பி என்ன பண்ணுங்கள், இந்த ஜக்கில் அப்படியே தண்ணியை கழுட்டுங்க. தனியாக வச்சுருங்க இந்த ஜக்கை, தனியாக வச்சுருங்க. அடுத்து இந்த முட்டையெல்லாம் கொஞ்சம் வெளியே எடுங்க. ஸோ நான் வந்து முட்டையை உள்ளே வச்சுக்கிட்டே கூட தூக்கி காட்டுவேன், பட் நீங்கள் புதுசுன்றதுனால முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள். முட்டையெல்லாம் ஒன்றா வெளியே எடுங்க. ஓகே, இப்போ முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஏரியா ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இந்த இடத்துல ரைட் சைடில் கை வச்சிங்கன்னா இந்த நாபை நீங்கள் ஒரு விரலில் தூக்குங்க, லைட்டாக அப்படியே மேலே தூக்குங்க. மேலே தூக்குனதும் அந்த நாப் இங்கே பாருங்கள், அந்த லெஃப்ட் சைடு பாருங்கள், அந்த நாப்லேருந்து மூவ் ஆகி வெளியே வரும். அந்த நாபில் பாருங்கள், அப்படியே மூவ் ஆகி வரும். அப்படியே வெளியே எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி அப்படியே வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு 19வது நாள் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது நீங்கள் எடுத்த அன்றைக்கே முட்டையை வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுருக்காங்க. எதுக்கு நியூஸ் பேப்பர் போடுங்கன்னு சொல்ல வரேன்னா, இது வந்து ஒயிட்டாக இருக்குது, இதில் வந்து பெட் ஸ்டெயின் நிறையா வர ஆரம்பிச்சிடும் குஞ்சு பொறிக்கும் போது. அதனால் ஒரு நியூஸ் பேப்பர் போடுங்க, போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த முட்டையை அடுக்குங்க. இப்போ அடிக்கிட்டு இப்போ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஈரப்பதத்தை நம்ம இந்த ஜக்கில் சைடில் மாட்டி வச்சுருந்தோம். இப்போது அடுத்த ஒரு 3 நாளைக்கு வந்து ஈரப்பதம் அதிகமாக தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ஜக்கு, இன்னொரு ஜக்கு மேலே மாட்டிருந்தீங்க இல்லையா, இப்போ நீங்கள் கீழே வச்சுக்கலாம். ஏன்னா இது எடுத்ததுக்கு அப்புறம் முட்டை வைக்கிற இடம் வந்து ஃப்ரீ ஆகிடும், நிறைய முட்டை வைக்கலாம். அதை இன்னொரு ஜக்கு வச்சுக்கோங்க, 2 ஜக்கில் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 18வது நாளுக்கு அப்புறம், 18வது நாள், 19வது நாள், 20, 29 3 நாட்களுக்கு இந்த 2 ஜக்கில் தண்ணி ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. பாக்ஸை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த 21வது நாள் குஞ்சுங்கள்லாம் பொறிச்சிக்கிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நீங்கள் இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வழியாக பார்க்கலாம். இது இப்போ அந்த மாதிரி குஞ்சு பொறிச்சிக்கிட்டு உள்ளே அந்த விளையாடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த கிளாஸ் வழியாக பார்க்கும்போது அதை நீங்கள் ரசிக்கலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் குட்டிஸில் இருந்தால் கூட உங்களுக்கு அதை பார்ப்பாங்க, பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மிஷினோட ஃபீச்சர்ஸ் இவ்வளோ தான். இது எப்படி யூஸ் பண்ணுற விஷயத்தை நான் சொல்லிட்டேன். அகெயின் திருப்பியும் ஹேச்சிங் ஆகிடுச்சு, குஞ்சு பொறிச்சி வெளியே எடுக்கிறீங்க, திருப்பியும் இதெல்லாம் வெளியே எடுங்க. இதெல்லாம் நார்மல் எக்காக இருக்குது, இந்த எக்லாம் நீங்கள் எடுத்துருங்க. அதாவது குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் ஒரு ஓடுங்களாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த ஓடுங்களாம் வெளியே எடுத்துருங்க. கோழி குஞ்சுங்களை மிஷினுக்குள்ளே நீங்கள் 2 நாளைக்கு அப்புறம் விடாதீங்க, ஏன்னா உள்ளே தெர்மாக்கோல் இருக்கிறதுனால அதை அவங்க நல்லா கொத்துவாங்க, சாப்பிடுவாங்க அதை. அதனால் வந்து 2 நாளைக்கு அப்புறம் வச்சுக்காதீங்க. இப்போது என்ன பண்ணுங்கள், ஒரு டைமு இந்த ரன்னர் இந்த ட்ரேவை நீங்கள் வெளியே எடுக்காதீங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ட்ராக், இது இதை வந்து வெளியே எடுக்காதீங்க. இது ஃபிட்டாக இருக்குது, இது வெளியே எடுக்க வேண்டாம். இப்போது என்ன பண்ணுங்கள், முட்டையெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு ஒரு டைம் ஒரு க்ளீன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு திருப்பி அகைன் இன்னொரு ஹேச்சிங் எடுக்க போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், திருப்பி அந்த ரன்னர் எடுங்க. அப்படியே பாருங்கள், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு, நல்லா கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பாருங்கள். அப்படியே தள்ளுங்க, அதேமாதிரி அந்த நாப்பில் போய் அது மாட்டோம்.
உங்களுக்கு தெளிவாக உங்களால் பார்க்க முடியும். பாருங்கள் அந்த நாப்பில் அப்படியே மாட்டோம், மாட்டினதுக்கப்புறமா அப்படியே கீழே இறக்கணும், அவ்வளோதான். ஒரு ஷேக் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான், ஃப்ரீ ஆகிடும். இப்போது நீங்கள் வழக்கம் போல் ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் முட்டையை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எந்த அளவுக்கு இது வாரண்டி நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டேன். நமக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஃபாஸ்ட் செல்லிங் மாடல் அப்படின்னா இந்த ஒரு மிஷின் தான். நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 100 மிஷின் போடுறோம்னா 100ல் வந்து 70 மிஷின் எங்களுக்கு இந்த மிஷின் தான் போகும். இது இருக்கிறதா வந்து ஷஃபிளாகி மாறி மாறி போகும், 100 மூட்டை, 200 மூட்டை, 300 மூட்டைன்னு சொல்லிட்டு மாறி மாறி போகும். மற்றபடி எங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸ் தான். ஓகே, அடுத்து வந்து இன்னொரு மிஷினை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தம்பி, இவர் அண்ணா இவர் தம்பின்ற மாதிரி ரொம்ப ஒரு குட்டியான மிஷினு. இது 30 முட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் மிஷினு. இதுலேயுமே அதே அந்த மிஷினில் என்னென்ன பண்ணமோ அதே தான் சேம் பண்ண போகிறோம். கொஞ்சம் இதில் கண்ட்ரோலர்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படும், மற்றபடி சேம் அதில் அப்படியே உள்ளே வந்து பாருங்கள். அந்த மிஷினில் என்னென்ன கொடுத்துருப்போமோ சேம் அதுதான், எதுவும் வித்தியாசம்லாம் இருக்காது. அந்த மிஷினில் கொடுத்துருக்குறது எல்லாமே அப்படியே தான் கொடுத்துருப்போம். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மிஷின் ரொம்ப ஷார்ட்டான ஒரு மிஷினு, உங்கள் வீட்டுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்பாக்டான ஒரு மிஷின் இந்த மிஷினு. ஸோ இவ்வளோ தான், இது வந்து உங்களுக்கு 30 முட்டை வரையும் வச்சு ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மிஷினு. அதுக்கடுத்து இன்னொரு மிஷின் மேனுவல் மிஷின் காட்ட போகிறேன். இப்போ நமக்கு எப்படி 70X ஃபாஸ்ட் மூவிங் இந்த ஆட்டோமேட்டிக்கில் இந்த மாடல் எப்படி இருக்கோ அதே மாதிரி மேனுவலில் நமக்கு நல்ல ஃபாஸ்ட் மூவிங்னா அப் டு 60X, அதாவது 50-60 எக் வைக்கக்கூடிய இந்த மேனுவல் பாக்ஸ் தான். இது எப்படி பார்த்தா நம்ம ஒரு நாளைக்கு 3 பாக்ஸ் நாங்கள் வெளியே அனுப்பிட்டுருக்கோம். குறைஞ்சபட்சம் ஆவரேஜாக நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 3 பாக்ஸ் வெளியே போயிட்டுருக்கு. இதோட யூசேஜும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முட்டை ரொட்டேஷன் ஆகிக்கும். இது வந்து உங்களுக்கு முட்டையை நம்ம திருப்புற மாதிரி இருக்கும். இதை நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டல, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த மூடி எடுத்துகிட்டு நீங்கள் இதில் முட்டையை வச்சுட்டு முட்டையை இப்படி கையில் திருப்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம கையில் தான் திருப்புற மாதிரி. ஆமாம், இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் முட்டை நம்ம கையில் வச்சு திருப்புற மாதிரி இருக்கும். இது வந்து 50-60 முட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி பார்த்த மிஷின்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவாக முட்டையை திருப்பிக்கும். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் முட்டை நம்ம அடிக்கிட்டு நம்ம தான் முட்டையை திருப்பணும். ஸோ அந்த ப்ராசஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். முட்டை பாக்ஸ் நமக்கு வரும்போது இந்த மாதிரி தான் நமக்கு வரும். மேலே மூடி அப்படி ஓப்பன் பண்ணுங்கள், ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் அப்படி கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருப்போம், அடாப்டர் எடுத்து நீங்கள் ஃபின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அடாப்டர் பாக்ஸ் உள்ளே வச்சு நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் முட்டை எடுத்து இதில் நீங்கள் நம்ம முன்னாடி ஆட்டோமேட்டிக் மிஷின் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் டேஸ்லேருந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் வச்சுக்கலாம். அதில் இந்த டேஸ்க்கு அப்புறம் முட்டை தான் எடுக்க மாட்டீங்க, ஜஸ்ட்டு திருப்புற இதுதான் உங்களுக்கு நாட்கள் தான் மாறும். இதில் 18 நாள் எப்படி ரொட்டேஷனில் அந்த ஆட்டோமேட்டிக் செட்டப்பில் ஓடி நினைச்சோம், இது அதே மாதிரி 18 நாளைக்கு நம்ம முட்டை திருப்பணும். 19ஆம் தேதிக்கு அப்புறம் முட்டை திருப்ப தேவையில்லை, ஏன்னா குஞ்சு பொறிச்சு வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் முட்டையை அடிக்கிடுங்க. முட்டையை அடிப்பிட்டு முட்டையை திருப்பத பெரிய வேலை நினச்சின்னு இருக்கா, பெரிய ப்ராசஸ் அப்படின்னு நினச்சா அதெல்லாம் கிடையாது. அப்படியே பாருங்கள் முட்டை எப்படி திருப்பணும்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு. முட்டை இப்படி தான் இருக்கும். சிலர் பண்ணுற தப்பு என்னென்னா முட்டையை எடுத்துக்குவாங்க, அதை பாருங்கள் இப்படி திருப்புவாங்க, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு 1, 2 அதெல்லாம் தேவையே இல்லை. முட்டை மேலே கை வச்சுக்கோங்க, இப்படி திருப்புங்க, இவ்வளோதான் முட்டை திருப்புறது. சைடில் நீங்கள் தண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு வாட்டர் ஜக் வச்சுக்கோங்க, தண்ணி ஃபுல்லாக இதை வச்சு நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சென்சார் முட்டை மேலே தான் போட்டணும், எந்த காரணத்தை கொண்டும் தண்ணியில் பட்டுறக்கூடாது. தண்ணியில் பட்டுச்சுனா சென்ஸ் பண்ணாது, ஓவர் டெம்பரேச்சர் ஆகி முட்டையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இதுதாங்க மேனுவல் முட்டையோட ப்ராசஸ். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு மிஷின், உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பிள்ளைங்க கூட இந்த மிஷினை யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு நல்ல காம்பாக்டான ஒரு மாடல். இதை தாண்டி நம்மக்கிட்ட இப்போ டிஸ்பிளேல நம்ம கம்மியான மிஷின்ஸ் தான் வச்சுருக்கோம். நிறைய மிஷின்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, 200, 300, 400 வரையும் இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட அட்டாச் பண்ணி விடுறோம், நீங்கள் அதையும் பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த மிஷின்ஸில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், டிஸ்பிளேல உங்களுக்கு ஓடிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே சாரி இந்த மிஷினை குறித்து டவுட்ஸ் ஏதாச்சுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். கொடுத்துருக்க நம்பருக்கு டேரெக்டாக கால் வச்சு நீங்கள் பேசலாம். நாங்கள் ஒரு ஒரு மிஷின்ஸ்க்கும் வந்து ஒரு விதமான வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த மிஷின்ஸ்லாம் வாரண்டி கிடையாது, ஆனால் கஸ்டமர்ஸ்க்குரிய ரெஸ்பான்ஸ் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஒரு சில கஸ்டமர் ரீப்ளேஸ் பண்ணியும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30X பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கான வாரண்டி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கான வாரண்டி கொடுக்குறோம். இது கீழே நீங்கள் பார்க்குற பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 56X கெப்பாசிட்டி, இதுக்கு நாங்கள் 6 மந்த்துக்கான வாரண்டி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எல்லா மிஷின்ஸுக்குமே வாரண்டி கொடுக்குறோம். அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் மிஷின்ஸ்லாம். நம்மகிட்ட பிளேவுட்டில் இருந்தாலும் சரி, தெர்மோகோல் பாக்ஸ் இருந்தாலும் சரி, குவாலிட்டியில் எப்போவுமே நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். எங்களுக்கு வந்து கஸ்டமர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்துருந்துருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மிஷின் சேவை இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நேராக நீங்கள் எங்கள்கிட்டே பேசலாம். நீங்கள் ஒருவேளை வேறு ஒருத்தட்ட மிஷின் வாங்கியிருந்தேன் அதை குறித்து சந்தேகம் அதையும் கேளுங்க, அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு மேற்கொண்டு இந்த மிஷினை குறித்து எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப நன்றி.